ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி விண்டோஸ் 10ல இருக்க ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை நிறுத்துறதுன்னு. பொதுவாக மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்காரங்க விண்டோஸ் 10ல ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை டிஃபால்ட்டாகவே வச்சுருக்காங்க. அதனால் இதை நம்ம நார்மல் வேல வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு சர்ச் பாரில் போய் சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் வந்து செட்டிங்ஸில் இருக்க சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும், சர்வீசஸ் டெஸ்க்டாப் ஆப்னு. அதை கிளிக் பண்ணுங்கள், இப்படி வரும். அப்போலாம் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னா விண்டோஸ் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ஆட்டோமேட்டிக்னு அதில் இருக்கும் ஸ்டேட்டஸ் டைப்பு, அதை வந்து நீங்கள் வந்து டிசேபிள்னு கிளிக் பண்ணிவிட்டு அந்த கீழே ரன்னிங்னு ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் ஸ்டாப் அப்படின்னு ஒன்று கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி வரும், அதுக்கடுத்து டிசேபிள்னு காமிக்கும். அப்புறம் நீங்கள் அதை அப்ளை பட்டனை கிளிக் பண்ணி ஓகே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், ரீஃப்ரெஷ் வேணால் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து செட்டிங்ஸில் போய் பாருங்கள், அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி, அதை கிளிக் பண்ணிங்கன்னா செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு இப்படி காமிக்கும். இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு விரும்புகிறீங்கன்னா அதை திருப்பி அதே மாதிரி சர்வீசஸ்க்குள்ளே போய் நீங்கள் ஆட்டோமேட்டிக்னு கொடுத்தீங்கன்னா திருப்பி அதை அப்டேட் ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.